ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி டிஸ்பிளே போன சொல்லுக்குள்ளே இருக்க டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஸ்க்ரீனை மிரரிங் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த டயத்தில் டிஸ்பிளே உடஞ்சா யாராலையும் டிஸ்பிளே மாற்ற முடியாது, ஏன்னா 144 அதனால் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் வீட்டுக்குள்ளே வந்து அதோடைய டேட்டாவை எப்படி ரெக்கவர் பண்ணுறது பார்ப்போம். அப்புறம் நம்ம டேட்டா கேப்பில் எடுத்து சீக்காயிடுச்சுடாச்சு டேட்டா எடுத்து மாட்டிக்கிறேங்க. மாட்டிக்கிட்டே வச்சுட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லு இதாக இருக்குது. இது மூலம் நம்ம ஆன் பண்ணலாம். வெறும் சவுண்டு தான் வரும், டிஸ்பிளே எதுவுமே வராது. டேட்டா கேவில் மாட்டினா ரெக்கு டேட்டா அப்புறம் வந்துடும்டா. அப்புறம் கூட ஒரு வீடியோ போட்டுக்கிருக்கு, எங்களுக்கே தெரியும்டா. பார்த்தீங்கன்னா பல சொல்லில் ஸ்க்ரீனில் கெடுத்தாத்தையும் டேட்டாவே ஏதோ ஒர்க் பண்ண முடியும். நான் மாட்டியாச்சு. இப்போ நம்ம டேட்டா கேவில் மாட்டணும்னு தான் இங்கே ஸ்னேன் வந்திருக்கு. தெரியுதா தெரியுதா சும்மன்றா. இந்த எஸ்னேன் கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நோ இந்த திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி, இப்படி தான் வரும். நம்ம ஸ்க்ரீனில் எடுத்தாத்தே இந்த ஃபோல்டரே காட்டும். சரி வாங்க, எப்படி மெசேஜெலாம் வருது, ஒன்றும் வர மாட்டேது. சரி நம்ம டேட்டா ரெக்கவரி பண்ணுறோம். அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து 3 சாஃப்ட்வேர், ஏடிபி செட்டப்பு, அப்புறம் ஒரு ஆப் வந்து வைசார ஒரு ஆப் வந்து உங்கள் செல்லு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். அது கீழே லிங்க் கொடுக்குறேன். வைசார விண்டோஸ் 32 பிட்டுக்கு நான் என் லேப்டாப்புக்கு ஏற்றிருக்கேன். உங்களுக்கு கீழே லிங்க் இருக்கும், மூணுமே லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏடிபின்னு செட்டப்ன்றது பார்த்தீங்கன்னா, ஏடிபி செட்டப்னு ஒரு ஆப் இருக்கும், அது ஓப்பன் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. எஸ் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. செல்லு மாட்டியே இருக்கட்டும், உங்களுக்கு அப்போ தான் நல்லது. மாட்டியே இருக்கட்டும். இப்போ நல்லா ஜூம் பண்ணி காட்ட உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு இப்படி வாண்ட் எல்லாத்துக்கும் ஒய் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஒய் என்ட்ரு, ஒய் என்ட்ரு, கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகும். அப்புறம் ஒய் என்ட்ரு ஒரு ட்ரே. எல்லாத்துக்கும் ஒய் கொடுத்துட்டு வந்தோன்னு உங்களுக்கு இன்ஸ்டால் ஒரு கேட்கும், நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் இன்ஸ்டால் ஆனால் ஃபினிஷ் கொடுக்கும், ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஆல் டென் வந்து அதுவும் க்ளோஸ் ஆயிரும். அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லோக்கல் டெஸ்கில் ஒரு ஏடிபின்னு ஒரு ஃபைல் இருக்கும், புதுசாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். அந்த ஃபைல் வந்தீங்கன்னா 4 ஃபைல் இருக்கும், என்னன்னே புரியாது. நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சோம்ல ஒரு ஆப்பு ஏபிகே ஃபைலு, அதை காப்பி பண்ணி அந்த ஏடிபி ஃபைலில் வச்சுருங்க. ஃபைலில் வச்சாச்சு. இப்போ உங்கள் சர்ச் பாக்ஸ் போய் ஏடிபி அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் உருவாகும். அந்த கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஏடிபி ஸ்பேஸ் விட்டு இன்ஸ்டால் நான் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்பேஸ் விட்டு அந்த ஆப்பிகே ஃபைலில் போய் காப்பி பண்ணுவோம். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. டிமாண்ட் ஷார்டர் ரன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இந்த கேபி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ரீஇன்ஸ்டால் பண்ண சொல்லுது. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும், அதனால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணோன்னே இந்த வைசார்னு ஒரு ஆப் இருக்கு பார்த்தீங்களா விண்டோஸ்க்கு, அதை ஓப்பன் பண்ணுங்கள். என்னோடய லேப்டாப் எல்சிடினால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரி வரியாக தெரியுது. வைசார் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் கட்டம் கட்டமாக வரும். நான் உங்களுக்காண்டி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் இப்படியே தான் நிற்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மவுஸ் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். வீடியோ ஒரு நாள் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இந்த வயசுன்ற மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சா. இதுதான் உங்களோட செல் ஐடி, இதை கரெக்ட் பண்ணி பாருங்களேன். கண்ணு முன்னாடி கலட்டுறேன்.
கலட்டினா நோ டிவைஸ் கவுண்டர்னு வந்துடும். அதே செல்ல மாட்டி வச்சிட்டிங்கன்னா சவுண்டு கேட்டுருச்சு. இந்த இங்கே ஒரு வியூன்னு ஒரு ஆங்கிள் வரும், ஒரு பாக்ஸ் மணி, அதை அமுக்குங்க. உடனே கனெக்டிங் ஆகும் உங்கள் செல்லோட. எஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதான் ஹோம் பட்டன், இது பேக் பட்டன், இது ரீசெண்ட். இப்போ நம்ம லாக் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இங்கே தெரியல பார்த்துக்கிறங்க. இங்கே எதுவுமே தெரியலை. யூசி மினி ஓப்பன் ஆகுதுறேன். இங்கே எதுவுமே தெரியல, அதே தான் இங்கே தெரியுது பார்த்துக்கிறங்க. எந்த கோல் மாதிரி நான் பண்ணலை. இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் இது என்னென்னா மீ பாட்டு என்ன வச்சு காட்டுறேன். பாட்டு வேணாம், காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. ஸ்பீக்கர் ஆனால் இதில் தான் ஒர்க் ஆகும். இதில் ஸ்க்ரீன் மட்டும் இதில் தெரியும். இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த இதெல்லாம் ஒர்க் ஆகுது பார்த்திங்களா, வெளியே வருதா. இங்கே ரீசெண்ட் அமுக்குறேன். ரீசெண்ட் போது பார்த்திங்களா, ஆனால் டச் மட்டும் ஒர்க் ஆகாது. இங்கனக்குள்ளே உடச்சு விட்டான். இப்போ நம்ம ஸ்க்ரீன் லாக் எடுக்காமல் இந்த ரெக்கவரி பண்ண பார்ப்போம். நம்மளால் முடியாது, இப்போ முடிய பார்ப்போம். இந்த ஃபோல்டர்ஸ் எம்டின்னு வருது, உங்கள் கன்வெண்ட் பார்க்க காட்டுறேன். இப்போ இந்த லாக் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க, வரும் பாருங்கள். இப்படி வந்தால் பேக் பட்டன் அமைக்கிறங்க. அப்போ அவனை அப்படி அமுக்குவாங்க. இப்போ நம்ம எஸ் நைன் போன வச்சுக்கிட்டா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இங்கே டிஸ்பிளே போன சொல்லிலேருந்து எப்படி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணோம், எப்படி டேட்டா ரெக்கவர் பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நான் நம்ம சேனல் சூஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஊரடங்கு உத்தரவு வர வரையும் யாரும் வெளியே வராங்க, வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க.